வணக்கம். கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டு முதல் இலவச பேருந்து சேவை அளிக்கப்படும் என்று வரவு செலவு திட்ட உரையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. அதில் முதல்வர் ரங்கசாமி 2011-2012 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்தார். இதற்காக இன்று காலை சட்டசபைக்கு வந்த முதல்வர் ரங்கசாமி தனது அலுவலகத்திற்கு சென்று சுவாமியை வணங்கிவிட்டு கோப்புகள் அடங்கிய பெட்டியை எடுத்துக்கொண்டு சட்டசபைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் செய்தார். அப்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் பதவியேற்றபின் கையெழுத்திட்ட திட்டங்களை சரிவர செயல்படுத்தவில்லை என கூறி வெளிநடப்பு செய்தனர். பின்னர் வரவு செலவு திட்ட உரை நிகழ்த்தி முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுவையின் 50வது வரவு செலவு திட்டத்தை என்ஆர் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பின்னர் தாக்கல் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், வேளாண் துறையின் வளர்ச்சி விகிதத்தை இந்த அரசு உயர்த்தும் என்றும், பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெறும் நோக்கத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 75% மானியத்துடன் கறவை மாடுகள் வழங்கப்படும், கடல் மற்றும் நீர்நிலைகளில் மீன்பிடிக்கும் பொழுது இறக்க நேரிடும் மீனவர்களின் குடும்பத்திற்கு மத்திய அரசு காப்பீட்டுத் தொகையாக அளிக்கும் 1 லட்சம் தொகையுடன் மாநில அரசு 2 லட்சம் அளிக்கும், மேலும் நடப்பு கல்வியாண்டிலிருந்து மாணவர்களுக்கு மதிய உணவில் வாரத்திற்கு 3 முட்டைகள் வழங்கப்படும், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் 1 ரூபாய் கட்டணத்தில் வழங்கப்படும் பேருந்து சேவை இந்த கல்வியாண்டு முதல் இலவச சேவையாக அளிக்கப்படும் என்ற அவர், தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் சேவை புதுவையில் 8 இடங்களில் துவங்க அரசு உத்தேசித்துள்ளது. மேலும் மேம்பாலம், குடிநீர் வசதி, தீயணைப்பு நிலையம் போன்றவை அமைத்து தரப்படும். எனது திட்ட உரையில் நான் கூறிய திட்டங்கள் அனைத்தையும் செம்மையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார். வீட்டில் இருந்தோ அல்லது விபத்து நடந்த இடத்தில் இருந்தோ அழைத்த 15 மின்னலுக்குள் வந்து சேர வகையில் புதுச்சேரி பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 இடங்களில் 108 அவசர சிகிச்சை ஊர்தி நிறுத்தப்படும். இந்த ஊர்திகள் நோயாளிகளை அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு இலவசமாக அழைத்துச் செல்லும். பழைய அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சர்க்கரை விவாதிக்கின்ற தனியார் ஒரு சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும். உரிவருத்தம், உறையூர், நல்லவர் ஆகிய இடங்களில் துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்படும். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மாதிரி பரிசோதனை கூடம் ஒன்று அமைக்கப்படும். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் மருத்துவ பரிசோதனைக்காக தனியாக புற சிகிச்சை பிரிவும் நுண் கதிரியல் துறையில் டிஜிட்டல் எக்ஸ்ரே பிரிவும் அமைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, இந்த கூட்டத்தொடர் இத்துடன் நிறைவு பெறுகிறது, மீண்டும் 25ஆம் தேதி அதாவது நாளை காலை கூடுகிறது என அறிவித்தார். சட்டசபை கூட்டத்தொடரில் அமைச்சர்கள் கல்யாணசுந்தரம், சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு, ஹங்காளன், தியாகராஜன், பிஎம்சி சிவக்குமார், கார்த்திகேயன், அசோகானந்த், சிவா, டிபிஆர் செல்வம் ஆகியோரும் எதிர்க்கட்சி வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், வல்சராஜ், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், லட்சுமி நாராயணன், நாஜிம், நந்தா சரவணன், அன்பழகன், ஓம்சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில பொதுப்பணித்துறை நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்க போராட்டம் செய்தனர். கருணை அடிப்படையில் இறந்தவர் குடும்ப வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும், பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை இனியும் காலம் கடத்தாமல் நிறைவேற்ற வேண்டும், 2 ஆண்டு பணி முடித்த தினக்கூலி ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன முழக்க போராட்டம் செய்தனர். போராட்டத்திற்கு பொதுச்செயலாளர் நாராயணசாமி தலைமை தாங்கிட தலைவர் கலியமூர்த்தி, அமைப்பு செயலாளர் குப்புசாமி, பொருளாளர் பரிமள சுகந்தி மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். நிறைவாக சிவா நன்றி கூறினார். இதில் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆன்லைன் மூலம் உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படும் என்று மாணவர் காங்கிரஸ் தேர்தல் அதிகாரி ரோஜி ஜான் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுவை வந்துள்ள தேசிய மாணவர் காங்கிரஸ் அமைப்பின் மத்திய தேர்தல் அதிகாரி ரோஜி ஜான் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் 2ஆம் கட்டமாக மாணவர் காங்கிரஸ் அமைப்பிற்கு உறுப்பினர் சேர்க்கை துவங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3500 பேர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டனர். இந்த ஆண்டு உறுப்பினர் சேர்க்கைக்கு இலக்கு எதுவும் நிர்ணயிக்கவில்லை. இருந்தாலும் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளோம்.
அதன் அடிப்படையில் உறுப்பினர் சேர்க்கை வரும் 30ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. அதன் பிறகு தேர்தல் நடவடிக்கைகள் துவங்கப்படும் என்று கூறிய அவர், இந்த ஆண்டு முதல் முறையாக சண்டிகர் புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் மாணவர் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். அப்பொழுது காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் 10,000 லஞ்சம் வாங்கியதற்காக லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். புதுவை கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் தினக்கூலி ஊழியராக நியமிக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் அவர் பணி நியமனத்திற்கு மருத்துவ சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கோப்புகள் தயாரிக்க வேண்டியிருந்தது. இந்த பணிகளை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பணிபுரியும் இளநிலை எழுத்தரும் தற்பொழுது நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வருபவருமான நாராயணசாமி செய்து வந்தார். இந்நிலையில் இப்பணிக்காக 10,000 லஞ்சம் தருமாறு அவர் மகேஷ்குமாரிடம் கேட்டார். இதுகுறித்து புதுவை லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சூப்பிரண்ட் ராமராஜியிடம் மகேஷ்குமார் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து லஞ்சம் கேட்ட நாராயணசாமியை பொறி வைத்து பிடிக்க லஞ்ச பணத்தில் ரசாயன பவுடர் தடவி நாராயணசாமியிடம் கொடுக்குமாறு மகேஷ்குமாரிடம் கூறினார். பின்னர் அந்த பணத்தினை நாராயணசாமியிடம் மகேஷ்குமார் கொடுக்க அதனை நாராயணசாமி வாங்கினார். அப்பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 1 கோடியிலிருந்து 2 கோடியாக உயர்த்தப்படும் என்று பட்ஜெட் உரையில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவை நகரப்பகுதியில் 21 சமுதாய கூடங்களும் ஊரகப்பகுதியில் 15 சமுதாய கூடங்களும் கட்டப்படும். அதேபோன்று புதுவை நகரப்பகுதியில் 22 அங்கன்வாடி கட்டிடங்கள், ஊரகப்பகுதியில் 11 அங்கன்வாடி கட்டிடங்கள், காரைக்காலில் 18 அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டப்படும். மேலும் நபார்டு வங்கியிடமிருந்து 30 கோடி கடன் பெற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 1 கோடியிலிருந்து 2 கோடியாக உயர்த்தப்படும் என்ற அவர், மேலும் 25 ஏக்கர் நிலத்தில் பிள்ளைச்சாவடியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா, 50 ஏக்கரில் புதுவையில் புதிய தொழிற்பேட்டை போன்றவை அமைக்கப்படும். பால் கொள்முதல் விலை 1 ரூபாய் கூடுதலாக வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. மேலும் விதவை மறுமண உதவி 20,000 50,000 உயர்த்தப்படும் மற்றும் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் உறுப்பினர்களால் பெறப்பட்ட கடன்களின் மீதான வட்டி மற்றும் அபராத வட்டிகளை தள்ளுபடி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழர் திராவிடர் கழகம் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் அகில இந்திய அளவில் மரண தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பொய்க்குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளன் முருகன் சாந்தன் உள்ளிட்ட மூவரின் மரண தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழர் திராவிடர் கழக தலைவர் குப்புசாமி தலைமை தாங்கிட வீரவன்னியர் பேரவைத் தலைவர் அதிரடி அழகானந்தம், கழக பொதுச்செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து லெனின், ஆறுமுகம், அழகிரி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் கண்டன உரையாற்றினர். இதில் திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த வாலிபர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்த ஆயுதம் பறிமுதல் செய்யப்பட்டது என்று SSP சந்திரன் கூறினார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் கார்த்திகேயன் என்பவர் தனது பெரியம்மா மகன் ராபர்ட்ராஜ் என்பவர் முன்விரோதம் காரணமாக பூமியான்பேட்டையைச் சேர்ந்த கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டார் மற்றும் அவரது நண்பர்கள் படுகாயமடைந்துள்ளதாக புகார் அளித்தார். அவரது புகாரின்படி மேற்கொண்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளான மது, சேஷா பிள்ளை, பிரியன், அன்புராஜ், பிரபு, சாரங்கபாணி ஆகிய 6 பேரும் மூலகுளம் ஜான்குமார் நகருக்கு அருகில் உள்ள மோட்டார் கொட்டகையில் பதுங்கியிருந்த பொழுது ரெட்டியார்பாளையம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்கள் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட வாய் தகராறில் தடி, கத்தி, இரும்பு பைப்பால் அடித்துக் கொன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மற்ற 2 குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். புதுவை சமூக நலத்துறை மூலம் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். புதுவை முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் 3 சக்கர மோட்டார் சைக்கிள் அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 6 பேருக்கு சமூக நலத்துறை மூலம் 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை அதிமுக சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் கலந்து கொண்டு 6 பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார்.
புதுவையில் பல்வேறு பகுதிகளில் பொருட்களையும் நகைகளையும் திருடிய கும்பலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்தனர் என்று எஸ்எஸ்பி சந்திரன் கூறினார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், முதலியார்பேட்டை உதவி ஆய்வாளர் முருகசாமி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகப்படும் நிலையில் இருந்த 3 ஆண் நபர்களை பிடித்து நடத்திய விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் அவர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று மேற்கொண்டு விசாரித்ததில் அவர்கள் முதலியார்பேட்டையில் 4 வீடுகளில் புகுந்தும், தன்வந்தரி நகரில் 1 வீட்டிலும், உருளையன்பேட்டையில் 1 வீட்டிலும் நகை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்ததாக ஒப்புக்கொண்டனர். பின்னர் அவர்களிடம் இருந்த சுமார் 50 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் மதிப்புள்ள வெளிநாட்டு பணம், 2.5 லட்சம் இந்திய பணம், 4 கம்ப்யூட்டர்கள், 1 செல்போன், 1 டிவி மற்றும் ஏர்கூலர் ஆகிய பொருட்களை கைப்பற்றினர். மேலும் அவர்களிடமிருந்து நகைகளை எடுத்துச் சென்ற ஜனா, தினேஷ், பாஸ்கரன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.